ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபரிமலை டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விட்டுட்டாங்க. அந்த டிக்கெட் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து டிக்கெட் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது, இந்த மாதிரி அப்டேட் பார்க்க போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஒரு சில மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி இருக்கணும். அந்த யூசர் ஐடி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா sabarimalaonline.org அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்கில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சபரிமலையோட வெப்சைட் வச்சிருப்பாங்க, அஃபீஷியல் வெப்சைட் இது தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த இடத்துல நியூ யூசர்னு கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் கீன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிக்கெட் இருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் பண்ணலாம். இந்த விர்ச்சுவல் கியூ கொடுக்கலாம். சரிங்களா, கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலண்டர் மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதுங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் சிம்பிள்ஸ் காட்டும். அதாவது க்ரீன் கலர் காட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்குது. அதே மாதிரி ரெட் கலரில் காட்டுச்சுன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி வரைக்குமே இருக்குது. ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புக்கிங் கொடுத்துருக்காங்க, 2025 வரைக்கும். சரிங்களா, ஸோ மேபி பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து மாற போகிறீங்களோ அவங்கெல்லாம் தேவையான டேட்டில் போய் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிக்கெட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3 வழியில் வரலாம். சரிங்களா, அந்த 3 வழியில் வரவங்களுக்கும் கரெக்டாக நீங்கள் எந்த வழியில் வரீங்களோ அந்த வழியில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பம்பை அப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டி பெரியார் சத்திரம் அந்த மாதிரி 2-3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. நீங்களாம் எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போது அதோடய டிக்கெட் அவைலபிலிட்டி காட்டும். எவ்வளோ டிக்கெட் இருக்குது, எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே ரீச் ஆகிடுவீங்க, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேளை நீங்கள் 3 to 4 புக் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த 4 மணிக்கு 3 மணிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 180 மினிட் முன்னாடியே நீங்கள் அங்கே ரீச் ஆகிடணும் இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3 to 4 புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 2 மணிக்கே அந்த இடத்துல இருக்கிறது பெஸ்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கவனமாக வச்சுக்கோங்க ஞாபகத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட்டும் இருக்குது, ஸோ புக்கிங் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐடி இல்லை, ஐடி இல்லாத என்ன பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா நியூ யூசர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்பாங்க, அதை ஃபில் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ, அப்புறம் நேம் கேட்பாங்க, ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், லாஸ்ட் நேமில் இன்ஷியல் போட்டுப்பாங்க, அடுத்து மொபைல் நம்பர், அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் உங்கள் ஜெண்டர். சரிங்களா, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே ரெட் கலரில் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எல்லாம் ஃபில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஓட்ரு ஐடி, ஆதார், பாஸ்போர்ட், இந்த 3 ப்ரூஃப் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த 3 ப்ரூஃபில் ஏதோ ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே உங்களோட மெயில் ஐடி, மெயில் ஐடி வந்து ஆப்ஷனில் தான் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கும். இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாதிரி தான், ஒரு கேப்ஸ், ஒரு ஸ்மாலு, அப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு ஐடி க்ரியேட் ஆயிடும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஐடி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு நீங்கள் இப்போ இந்த இடத்துல போடுற பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம போய் லாகின் பண்ணி பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன், அந்த வெப்சைட் நம்ம கிளிக் பண்ணிக்கோம். போனோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த வருஷம் இந்த மாதிரி இருக்குது. இதில் விர்ச்சுவல் கீ, காணிக்க, அப்புறம் கைடு, பஸ் புக்கிங்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இந்த ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டேரெக்டாக நீங்கள் விர்ச்சுவல் கீ கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ரூட் வழியாக வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல செல்ஃப்னா செல்ஃபு இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல்ஃப்னா ஒரு ஆள் போகிறீங்கன்னா ஒரு ஆள் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா 5 or 5.5 பேர் போகிறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5-5 பேராக தான் ஆட் பண்ண முடியும். ஸோ ஒட்டுக்கா ஒரு 50 பேர் 100 பேர் நீங்கள் சேர்ந்து போனீங்கன்னா ஒட்டுக்கா போட முடியாது. ஸோ வந்து நீங்கள் 5-5 பேரை ஆட் பண்ணி நீங்கள் அந்த டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ப்ளிகிராம் கொடுத்துருங்க. இதில் ஒரு ஆள் தான் இருக்கனால ஸோ ஒரு ஆள் வந்துடும், அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரவணா, அப்பம், அபிஷேக், கீ, இந்த மாதிரி விபூதி ஏதாவது வேணும்னா இங்கேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு இங்கே போட்டிருக்காங்க, 100 or 45 அந்த மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வேணும். சரிங்களா, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஓப்பன் பண்ணி 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செலக்ட் கொடுங்க, அப்போ தான் இங்கே 0 ஆகும். ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் விட்டிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரர் காட்டும். 1 செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பி செலக்ட் கொடுத்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 0. ஆட் வைஸ் லிஸ்ட் கொடுங்க.
கொடுத்துட்டு நீங்கள் இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் பண்ணால் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நமக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது, இந்த மாதிரி இந்த வெப்சைட் எப்படி இருக்குது, ஸ்பீடாக இருக்கா, அந்த மாதிரி கேட்குது, நீங்கள் உங்களோட இது கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து நம்ம பதிவு பண்ணுறது இங்கே சபரிமலை புக்கிங்க்கு. இதில் ஏதாவது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்களே பண்ணால் ஃப்ரீ தான். கடையில் போய் கண்டிப்பாக கொடுத்து போனீங்கன்னா அவங்க ஒரு சார்ஜஸ் வாங்கிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.